இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்கு வீட்டை அலங்கரிக்க வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து அழகான கலர்ஃபுல்லான வாட்டர் கேண்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் ஃபுட் கண்டெய்னர், இதை பயன்படுத்தி தான் வாட்டர் கேண்டில் பண்ண போகிறோம். இது உங்கள் வீட்டில் இல்லாட்டி கிளாஸ் கப் அல்லது கிளாஸ் பவுல் வந்து இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி வாட்டர் கேண்டில் செய்யலாம். திரி, எண்ணெய், எண்ணெய் வந்து விளக்கேற்றும் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தண்ணீர், ரங்கீலா கலர்ஸ், இந்த கலர்ஸ் இல்லாட்டி வீட்டில் வேறு ஏதாவது கலர் பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ வாட்டர் கேண்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் கண்டெய்னரில் இருக்கிற மூடியை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அப்புறம் திரி எடுத்துக்கோங்க. இந்த திரியை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எண்ணெயில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த திரியில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரியை அந்த ஹோல் வழியாக விட்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இப்போ தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த கண்டெய்னரில் முக்கால் பங்களவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்து தண்ணீரில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த திரியை எடுத்து இதில் வைங்க. நெக்ஸ்ட்டு திரியில் தீபம் ஏற்றுங்க. அழகான வண்ணமயமான வீட்டை அலங்கரிக்கும் வாட்டர் கேண்டில் ரெடி. இது ரொம்ப நேரம் நல்லா நின்று எரியும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே தமிழ்நாடு.com என்ற வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.